தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். என் வாயிலிருந்து சொல் பிறப்பதற்கு முன்பாகவே அது எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். நீங்க வேண்டிக் கொள்ள துவங்குவதற்கு முன்பதாகவே எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் தேவனிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே தேவன் மனிதனை படைக்கவில்லை. அப்படி தேவன் படைத்திருந்தால் ஆதாமை முதன் முதலாக படைத்துவிட்டு அப்புறம் அவன் ஜோம் பண்ணவொன்னே வெளிச்சத்தை படைச்சிருப்பார், அடுத்தவன் ஜோம் பண்ணவொன்னே சூரியனை படைச்சிருப்பார், சந்திரனை படைச்சிருப்பார், எல்லாம் கேட்க கேட்க கொடுத்துருப்பார். ஆனால் அவன் கேட்டு கொடுக்குற இடத்துல தேவன் ஆதாமை படைக்கவில்லை. ஏனென்றால் அவன் கேட்பதற்கு முன்பாகவே அவனுடைய நினைவுகளை தேவன் அறிந்தவராயிருக்கிறார். நீங்கள் யாருக்கு முன்பாக நிற்கிறீர்கள்? உங்கள் நினைவுகளை அறிந்த தேவனுக்கு முன்பாக நிற்கிறீர்கள். யூ நீட் நாட் எக்ஸ்பிளைன் சம்திங் டு காட். எதையாச்சும் ஒன்று நீங்கள் புதிதாக தேவனுக்கு வெளிப்படுத்தி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. தலைமுடி எல்லாருக்கும் நம்பர் போட்டு வச்சிருக்கிறார். நீங்கள் என்ன கேட்க வந்திருக்கீங்கன்னு அவருக்கு தெரியும். நாளைக்கு நீங்கள் என்ன கேட்க போகிறீங்கன்னு அவருக்கு தெரியும். முதல் நீங்கள் நல்லா அவரை தெரிஞ்சுக்கணும், நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஜெபம் எப்போ தெரியுமா வல்லமை உள்ளதாக மாறுது? எப்போ தேவன் வல்லமை உள்ளவர் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களோ அப்போ தான் ஜெபமே வல்லமை உள்ளவராக மாறுது, வல்லமை உள்ளதாக மாறுது. ஸோ நல்லா கவனிங்க, கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்தில் தேவன் ஆதாமை படைக்கவில்லை. ஜபம் அப்படின்னோடனே விண்ணப்பம்ன்ற ஏரியாவில் பேசுகிறேன். உறவுன்ற ஏரியாவில் இப்போ நான் பேசலை. விண்ணப்பம், அற்புதம், அதிசயம், ஆசீர்வாதம், இதெல்லாம் வாங்கிறதுக்கான ஜபம். ஜபத்துக்கு பல அர்த்தம் இருக்குது. அதில் ஒன்று இப்போ நான் என்ன பேசுகிறேன்னா, குறைவுகளை நிறைவாக்குகிற ஒரு ஜபம். இந்த இடத்துல ஆதாம கேட்டு வாங்கணும்னு வைக்கலை. அப்போ இந்த ப்ரேயர்னு ஒன்று எப்போ டிசைன் ஆச்சு தெரியுமா? எப்போ டிசைன் ஆச்சு சொல்லுங்கள். மனிதன் வீழ்ச்சிக்கு பின்பாக தான் ப்ரேயரை டிசைன் ஆகுது. அதுக்கு முன்னாடி ப்ரேயர்னு ஒன்றே கிடையாது. எல்லாத்தையும் படைச்சிட்டு தான் அவனை படைச்சார் சார். அதெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி தேவையானது. ஆனால் அவனை படைச்ச பிறகு அவன் கேட்டு தான் சார் கொடுத்தாருன்னு சொன்னீங்கன்னா தப்பு. ஏவாள் அவன் கேட்கவே கையத்துக்கு முடிஞ்சவருக்கு. ஆமாம், அதனால தான் எல்லா ரிஸ்கையும் இப்போ அவரே எடுத்துக்கிட்டார். பாவம், கேட்காம நம்ம கொடுத்தோமே. சில வீட்டில் பாருங்கள், வம்பு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அப்புறமேட்டு மருமக சரியில்லை, மாமியார் தான் ஓடி ஓடி போய் பார்த்துருக்கோம். பூ வைக்கிற அதை வைக்கிற ஊருக்குள்ளே பார்த்தேன் என் மருமக ஆச்சு அப்படிச்சேன். அப்புறமேட்டு பஞ்சாயத்துக்கு சரி ஓகே. அப்போ என்னை பொறுத்தவரை தேவன்கிட்ட நான் உன்னை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய இடத்துல தேவன் என்னை வைக்கவே இல்லை. இன்னும் நான் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். என்னுடைய ப்ரீச்சிங் எதையுமே நான் கொஞ்சம் கூட மாற்றவே இல்லை. என் தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். என் வாயிலிருந்து சொல் பிறப்பதற்கு முன்பாகவே அது எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் வேண்டிக் கொள்ள துவங்குவதற்கு முன்பதாகவே எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். இந்த நினைவு என்னிடத்தில் இருக்கும்போது யார் சொல்கிறா? பொண்ணு வாக்க போன என் பேர் என்ன? ஆ, இல்லையே சார், அது சொல்கிறான். எங்கள் எஜமானுக்கு ஒரு நல்ல, எஜமானோட பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடச்சா நல்லாயிருக்கும் என்கிற இந்த விண்ணப்பம் என் நினைவில் இருக்கும் போதே, இதோ ரெபேக்கால் எதிராக வந்தால் தான். ரெபேக்கால் என்ன ட்ராவல் பண்ணி, ஸ்பேஸில் ட்ராவல் பண்ணி வந்தா சொல்லுங்கள். அப்படின்னா இப்போ ஜெபிக்க ஆரம்பிச்சுப்பா வீட்டில் என்ன ரெபேக்கால் டபக்குன்னு தொடங்கி இங்கே வந்திருக்கணும். அப்போ ரெபேக்கால் எப்போ வீட்டை விட்டு கிளம்புனா? இவன் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே கிளம்பிட்டா. அப்போ தேவன் எப்பேற்பட்டவர்? நீங்கள் ஜெபிப்பதற்கு முன்பாகவே வெளிவந்தேன்.